கல்யாண ப்ரொமோலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவங்கியோட அம்மா என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேன் சொன்னது தான். அவங்க வந்து சிவங்கி இந்த தடவை குக்காக வந்தது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, சிவங்கியோட புது வருஷனாக இது இருக்க போது சிவங்கி குக்காகி என்னென்னலாம் சமைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல. இதுதான் வந்து சிவங்கியோட அம்மா அவங்களோட இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க. சிவங்கி இப்போல்லாம் நிறைய புது விஷயம் பண்ணுறாங்கல்ல, சிவங்கியோட இந்த போஸ்ட்டில் வந்து புகழ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சிவங்கி உங்ககிட்ட நான் வந்து கோமாளியாக வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சிவங்கி கூட வந்து புகழ் தான் பேர் ஆவாங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமக்கில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. சிவங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, நான் வந்து புதுசாக தான் இது பண்ணுறேன், இதில் வந்து நீங்கள் என்ன எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ண மாதிரி இதுலேயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மானோட லைவ் கான்சர்ட்டில் வந்து பாட்டு பாடுறதுக்காக ரக்ஷிதா சுரேஷ் வந்து மலேசியா போயிருக்காங்க. அப்புறமா அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, மற்றவங்க வந்து நம்மளை கான்ஃபிடென்ட் ஆக்கிறத விட நம்ம வந்து நம்மளே நம்பி கான்ஃபிடென்ட் ஆகிறது தான் வந்து நம்மளை வேறு மாதிரி ஷைன் ஆக வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரக்ஷிதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சந்தோஷ் நடித்த மீண்டும் மஞ்சப்பை படம் வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது, அந்த ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. புகழும் வந்து 1947 ஒரு படம் நடிச்சிருக்காங்களா, அதுவும் சீக்கிரமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க.